Hello friends, I'm going to make a chicken dish. This is actually a fried item. I have the chicken item called I have the choice of you. Plus, I have an item add to you. If you guess what I have add to you, you can comment. This is almost all familiar items. But one item I add to you, you can guess. இந்த ஐட்டம் ஃப்ரெண்ட் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐட்டம் தான் பட் நான் அப்படியே போடுறேன் எதுவும் சொல்லல என்னென்ன போடுறேன்ட்டு பட் நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் உங்க கெஸ் ஒர்க் எப்படி இருக்குன்றது இப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் மிக்ஸில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆட்டம் பண்ண போகிறேன் இதை இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறோம் ஓகே பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம மேக்னேட் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேபி ஒரு முக்கால் கேஜின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் போட இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுங்க இது வந்துட்டு இதை மாத்த நான் சொல்லிடுறேன் இது உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷனாக கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து கரம் மசாலா மீதி ஐட்டம் எல்லாமே நீங்கள் தான் கெஸ்ட் பண்ணி சொல்ல போறீங்க நான் ஆட் பண்ணுன்ட்டு அவ்வளோதான் இது வந்துட்டு இது மேக்னேட் பண்ண அவசியம் இல்லை இதை நம்ம உடனே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நல்லா காரம் ஏறணும் அப்படின்னா மேக்னேட் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம இதை இப்போயே யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஸோ இது நான் சிக்கன் கூட கடறி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இதை நம்ம தாளிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸ் போகிறோம் இதை எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு நேரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுவோம் அப்புறம் அதை தாளிக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தவால ஆயில் ஊற்றிருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு நான் எதுவும் சொல்லலை நீங்களே பார்த்துக்கோங்க என்ன போடுறேன்ட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சது வெடிக்கிற நேரத்தில் நம்ம இப்போ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ண போகிறோம்
இப்போ நம்ம இது வரைக்கும் நான் சால்ட் ஆட் பண்ணலை, இப்போ அதை இது வரைக்கும் ஆட் பண்ணல, இது மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் சால்ட்டு. இப்போ நீங்கள் இது சிம்பிளாக வச்சுக்கோங்க, இதில் என்னென்ன விஷயம், இது வந்துட்டு ஆயிலே தான் ஃப்ரை ஆகுது, ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே இருக்கட்டும். இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் கீழே கேஸு, ஸோ இது வேகனாக நான் வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரை ஆகிற நேரத்தில் அப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கொதி வரணும், கொதி வர நேரத்தில் இது பாருங்கள் இது இப்படி தான் வந்து இருக்குது. இது இந்த சிக்கன் வந்து இதில் இந்த மசாலையாக தான் வேகும், இது ஆயில் தண்ணி யூஸ் பண்ண தேவையில்ல, இதில் இருக்க இந்த மசாலா இருக்க தண்ணி ப்ளஸ் சிக்கன் வேக வேக அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம அதுலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். இது பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது அப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா டீப் ஃப்ரை போடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, ஆனால் கறி இன்னும் வேகலை, கறி வேகணும், அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் மூடி வைக்க போகிறேன். அப்பப்போ திறந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்குது, மோஸ்ட்லி அடி பிடிக்காது, ஆனால் நிறைய கிரேவி தான் இருக்குது, ஸோ அதனால் பிடிக்காது. ஸோ இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். பாருங்கள் இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டி வருது. இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக செமி கிரேவி ஸ்டேஜில் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்தோம்னா சப்பாத்தி பூரி ப்ரெட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணது என்னென்னா டீப் ஃப்ரை பண்ணதால் இதை நான் எப்படியே விட போகிறேன், ஆனால் இப்போ வந்து ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன், ஏன்னா கறி இன்னும் நல்லா வெந்துடும், ஒன்று ரெண்டாவது இந்த மசாலாலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய, அதனால் இப்போ நான் டீப் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் இதை வேக விட போகிறேன், 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்தளவுக்கு டீப்பாக ஃப்ரையாக இருக்குது, இன்னும் வேணாலும் டீப் பண்ணிக்கலாம், இப்போ இது கொஞ்சம் கிரேவியாக இருக்கும், உங்களுக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பிரியாணி மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான், இது வந்து பேர் நீங்களே வைங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லை ஆட் பண்ணாத ஒரே ஐட்டம் வந்து அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், மற்ற ஐட்டம்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் தான். பாருங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ நான் இதில் மிளகத்துலாம் எதுவும் ஆட் பண்ணல, ப்ளஸ் மெயினாக தண்ணியே ஊற்றலை, இதில் இது வந்து மசாலா ப்ளஸ் சிக்கனில் வர தண்ணி வச்சு இது ஃப்ரையாக இருக்குது, இதுதான் ஃபைனல் அவுட் புட்டு. பாருங்கள் இது வந்துட்டு பிரியாணி இல்லை ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை போடுங்க, இதுக்கு ஒரு சூட்டபுளாக டைத்திலும் வைங்க, சிக்கன் என்ன சிக்கன் கிரேவி பேர் வச்சுட்டு வைங்க, ப்ளஸ் நான் என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணணும் ஒரு லிஸ்ட் போடுங்க, பார்க்கலாம் உங்களோட அப்சர்வேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு.